செல்வராஜ் திருவண்ணாமலை கேட்டிருக்கிறீங்க. மேஷ லக்னத்திலேயோ விருச்சிக லக்னத்திலேயோ ஒருத்தர் பிறந்தா 6-8 செவ்வாயே வர்றாரு. அப்போ இப்படி இருக்கும்போது லக்னாதிபதி நீசம் பெற்றால் எப்படி லக்னத்தை வலுப்படுத்துவது? அதாவது அடுத்து வந்து இன்னைக்கு வந்து ஜோதிடர்களுக்கான கேள்வியை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன், வாசகர்களுக்கான கேள்வியே இல்லை. இருந்தாலும் இது ஒரு ஜோதிட கேள்வின்றதுனால சொல்கிறேன். ஒரே லக்னத்திற்கு 6-8 கூடியவர்கள் அதிபதிகளாக வரும்போது அந்த லக்ன பாவத்தை 6-8 பாவத்தில் எதை செய்வாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. இது வந்து புரிஞ்சுக்கிட்டால் இதுவும் கொஞ்சம் சிம்பிள் தான். விருச்சிக லக்னத்துக்கு 6 பாவாதிபதி செவ்வாய், விருச்சிக லக்னத்திற்கு 3 இடத்து சனி செவ்வாய் உச்சமாகக்கூடாதுன்னு சொல்கிறதுடைய காரணமும் இதுதான். ஒரு விருச்சிக லக்னத்திற்கு 3 வீட்டில் செவ்வாய் உச்சமானால் நல்லதா கெட்டதா யாராவது சொல்லுங்க. கெட்டது. நல்லதுன்னு யாருன்னா சொல்கிறீங்களா? லக்னாதிபதி உச்சமானால் நல்லதுன்னு யாருனா சொல்கிறீங்களா? நல்லது. செந்தில் எப்பவுமே எடக்கு மடக்கு தான். ஆக சரி, விருச்சிக லக்னத்திற்கு 3 இடத்தில் உச்சமாகும் செவ்வாய் எந்த வீட்டின் பலனை முதல்ல செய்வார்? ஏன்? அவ்வளவுதான். ஒரு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எந்த பாவத்தோடு மிக அதிக வலுவாக தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பாவத்தின் பலனை முதன்மையா செய்யும். லக்னாதிபதியே ஆனாலும் பாவ கிரகம் ஆட்சி உச்சம் அடையக்கூடாதுன்றது இதுதான் லக்னாதி. நான் இதை விட வேற மாதிரி சொல்லட்டுமா? விருச்சிக லக்னமாகி லக்னாதிபதி செவ்வாய் நீசம் அடைந்த மல்டி மில்லினர் ஜாதகம் ஒரு 20-30 ஜாதகம் தர்றேன். நீங்க லக்னாதிபதி உச்சமான ஒரு லட்சாதிபதி ஜாதகத்தை தர முடியுமா? இயல்பு எதையுமே வாய் வார்த்தையா பேசக்கூடாது. இல்லைங்க ஜி, இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள்ல சூரிய வட்டத்துக்குள்ள வந்து விருச்சிக லக்னத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து சிம்மத்திலிருந்து மகரத்துக்குள்ள இருந்தால் லக்னாதிபதியாக தான் பாவிக்கணும். அவர் எப்படி 6 பாவத்தினுடைய அதிபதியாக வருவார்? ஒரு நிமிஷம். சந்திர வட்டத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தானே ஒரு 6 பாவ அதிபதி? மூக்கை இப்படித்தான் தொடணும், இப்படித்தான் தொடுவேன் சொன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. விவரிக்கிறேன். மூக்கை இப்படியே தொட்டுருங்க. ஜோதிடம் மகா எளிமையானது. மூக்கை இப்படி தொடுங்க, இப்படிலாம் தொட வேண்டாம். இந்த சுத்தி வளைச்சி பேசுகிற வேலையை நான் வச்சுக்க மாட்டேன். இவர் கேட்ட கேள்விக்கும் விளக்கம் தருகிறேன். அதாவது பாப கிரகங்கள் லக்னாதிபதியாக வந்தாலும் உச்சமடையக்கூடாது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்தில் அவர் விருச்சிக லக்னமானா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஃபண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சீட்டு கம்பெனி ஓனர். ஒரு 4 பேர் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க லக்னாதிபதி நீசம் செவ்வாய். அதாவது அவர் நீசமானாலும் நிச்சயமாக பங்கமாயிருக்கணும். நீசம் ஆயிட்டா மட்டும் கூடாது, நேர்வலு இழந்த நிலைமையில அவர் பிற்பாடு வலுவடையணும்னு தான் விதி. உச்சம் அடைஞ்சா ஒரு பெண்ணுக்கு விருச்சிக லக்னமாகி லக்னாதிபதி செவ்வாய் சுபத்துவமின்றி உச்சம் அடைஞ்சிருந்தா அந்த பெண்ணை பார்த்தவொடனே சொல்லிடலாம், குழாயடியில் போனவொடனே அந்த தமிழ் சினிமாவில் காட்டுவாங்கல்ல வரிசையா குடம் பானையெல்லாம் இருக்கும்ல, போனவொடனே அப்படி புடவை அப்படி மடிச்சுக்கிட்டு இந்த பானையை ஒரு டமால் அந்த பானையை ஒரு டமால்னு அடிச்சுட்டு தன்னுடைய பானையை கொண்டே குழாயடியில் வைக்கிற பெண் விருச்சிக லக்னமாகி செவ்வாய் உச்சமாக இருக்கும். இதில் என்ன நுணுக்கம்னா, ஆண் கிரகமான செவ்வாய் அந்த ஆண் கிரகமான செவ்வாயின் லக்னத்தில் பிறந்த அந்த ஆண் கிரகமான செவ்வாயின் பெண் ராசி விருச்சிகம், ஆண் ராசி மேஷம். இந்த ஆண் கிரகமான செவ்வாயின் பெண் ராசியான விருச்சிக லக்னத்தில் பிறந்து செவ்வாய் பாபத்துவ வலுவோடு இருக்கின்ற ஒரு பெண்ணின் நளின தன்மைகள் குறைந்து ஆணுக்குரிய தைரியத்தோடு இருப்பார். இதை நான் ஏன் விளக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கிரகத்துடைய காரகத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அனாவசியமா அந்த இடத்துல நான் சொல்லலை. ஒரு ஃப்ளோவில் வரும்போது உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்காகத்தான் சொல்லுகிறேன். அதாவது செவ்வாய் ஏன் வளர்க்கக்கூடாது? செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். அப்போ செவ்வாயுடைய ஆண் கிரகத்தில் ஆண் கிரகத்துடைய வீடுகள்லேயே பெண்கள் பிறக்கிறதா இல்லையா? சரி, அப்போ ஒரு நளினமான பெண்ணுக்கும் பயப்படுற பெண்ணுக்கும் தைரியமாக ஆம்பளை அடிக்கிற பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு பெண் ஆணை அடிக்கும் தைரியத்தோடு ராத்திரி 12 மணிக்கு வந்து பார்க்கலாண்டா அப்படின்னு தனியாக ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு வரக்கூடிய தைரியம் என்ன?
அந்த பெண் பெண் ராசியில பிறந்திருந்தாலும் ஆண் கிரகங்கள் வலுத்த லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார். இதுதான் காரகத்துவம், சுபத்துவம், பாபத்துவம். அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பஜாரி, அதாவது தைரியமானவர், அதுக்காக அவங்களுடைய கேரக்டர் நான் குறை சொல்லலை. ஒரு காய்கறி விற்கிற கடைக்காரி, ஒரு பெண் ஆணுக்கு நிகரான வியாபாரத்தை பண்ணுகிறார். அவருடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், கணவன் சரியில்லாமல் இருக்கலாம், அவரே அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவராக. எல்லா பெண்களும் காய்கறி வியாபாரம் பண்றதில்லை, எல்லா பெண்களும் குழாயடியில் சண்டை போடுறதில்லை. ஆக ஒரு கிரகம், ஒரே கிரகம் பெண்ணின் நளினத்தோடு ஒரு பெண்ணை அமைக்கிறது, அதே கிரகம் ஆணின் தைரியத்தோடு ஒரு பெண்ணை அமைக்கிறதுனா அதற்குள்ள வித்தியாசங்கள் என்ன? இப்ப நான் சொன்னது ஒரு சாதாரண எளிமையான நிரூபிக்கக்கூடிய விதி. பெண் ஆணின் பெண் ஆண் கிரக லக்னத்தில் பிறந்து அந்த கிரகம் உச்சமடையும் போது அவள் ஆணுக்குரிய தைரியம் இதோட கிட்டத்தட்ட ஆண் தன்மையோடைய இருப்பாள். ஆக அந்த இடத்துல அவள் அந்த அந்த கிரகம் பணக்காரியாக்காது. பூ விற்பவளாகவோ காய்கறி விற்பவளாகவோ ஒரு வாயாடி அவளை பார்த்தாலே அப்பா இவகிட்ட வாய் கொடுத்தாலே மீள முடியாது பண்ண சொல்றேன் இல்லையா. இந்த அமைப்புகளுக்கு பூரண இது, இங்க நான் சனியை சொல்லலை. ஏன்னா சனி ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத கிரகம், பூரண ஆண் கிரகம் செவ்வாய். ஒவ்வொன்றிலையும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம். இப்போ வந்து சனிக்கும் புதனுக்கும் அலி கிரகம்னு சொல்லிட்டாங்க. சனியும் புதனும் அலி கிரகம்னா, சனியும் புதனும் அலி கிரகம். இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். சனியும், அதாவது எல்லா கிரகங்களில் சூட்சும சுபத்துவ விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிரகங்களுடைய பகை நீசம், பகை உறவு, நட்பு உறவு, அம்மா அப்பா மகன் உறவு, இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதையும் நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. அனைத்திலும் ஆழமாக கிரகங்களின் உறவு நிலையை புரிந்து கொள்ளும் போது பலன் சொல்லுவதில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இரண்டாவதாக, இப்போ சனி என்பவர் அலி கிரகம்னு சொல்லிட்டாங்க, புதன் என்பவர் அலி கிரகம்னு சொல்லிட்டாங்க, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத கிரகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இரண்டு கிரகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை யாராவது சொல்ல முடியுமா? ஜோதிடத்தை சூட்சுமமாகவே சொல்லி விளக்கி பழக்கப்பட்டிருக்கிறேன். சாதாரணமாக பேசுறதுக்கு நான் தேவையில்லை உங்களுக்கு, சாதாரணமாக பேசுவதற்கு யாருமே சொல்லிடலாம். வித்தியாசங்களை சொல்வதற்காகத்தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். சூரியனும், தயவு செய்து முன்னாடி வாங்க, சூரியனும் சனியும் தொழில் காரகன் என்று சொல்லும்போது, சூரியனும் சனியும் தொழில் காரகன் அப்படின்னா இந்த சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள தொழில் காரக வித்தியாசங்கள் என்ன சொல்ல முடியுமா? இப்போ நான் கேட்ட சனி அலி கிரகம், புதன் அலி கிரகம், ரெண்டும் அலி கிரகம் என்றால் என்ன? ஏன் ரெண்டும் அலி கிரகம்? சரி, அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? மைக்கு உங்ககிட்ட வருது, சொல்லுங்க. சனி ஆண், ஆண் அலி, புதன் பெண் அலி. சரி, அடுத்து இது ஒரு வித்தியாசம் தான், ஆனா இதுல கொஞ்சம் நுணுக்கமா உள்ள போகலாம். புதன் வயசுக்கு வரையாத சிறுமி, சனி வயது முதிர்ந்த ஆண். இதுல இன்னும் நுணுக்கமாக போவேன், இங்கேயே நில்லுங்க. நீங்கள் சொன்னது ஓரளவு, ரெண்டு பேர் சொன்னதும் ஓரளவு கரெக்ட். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன பதில நான் வேற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத கிரகம், அப்போ அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, வித்தியாசம்னா என்ன? நீங்கள் சொன்னது புதன் வயசுக்கு வராத சிறுமின்னு சொல்லிட்டீங்க, தப்பு. பாதி விடை பாதி தப்பு. 15 வயதிற்கு கீழான ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத, 15 வயசுக்கு கீழே ஆம்பளையும் பொம்பளை தானே? யோசியுங்கள், இன்னும் யோசியுங்கள். 13 வயது பையன் ஆம்பளையா பொம்பளையா? அதான் பாயிண்ட். 13 வயது பக்குவத்திற்கு வராத, பருவத்திற்கு வராத ஆணும் பெண்ணும் புதன். நீங்க அதுல ஒரு தப்புட்டீங்க, பாயிண்ட்க்கு வந்தீங்க. 13 வயது சிறுமின்னு சொல்லிட்டீங்க, இல்ல, 13 வயதிற்கு கீழே இருக்கின்ற ஒருவன் ஆணும் அல்லாதவன் பெண்ணும் அல்லாதவன். அவன் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது. குழந்தை பருவம், குழந்தை பருவத்தில் அதைத்தான் சூசகமாக சொன்னாங்க. ஏய், இவன் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது, அலி. குழந்தை பருவத்தில் அவனால் ஆணின் சந்தோஷத்தையும் பெண்ணின் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாத நிலைமையில் புதன் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத குழந்தை பருவத்தை குறிக்கக்கூடியவர். அதனால் அவர் அலி என்று சொல்லப்பட்டார். சரி, 70 வயசாகட்டும் ஆம்பளை பொம்பளை, நீங்க ஆம்பளையா பொம்பளையா? 70 வயது ஆம்பளை, ஆம்பளையா பொம்பளையா? ஆனா இன்றைக்கு மருத்துவ முறைகள்ல ஆம்பளை 90 வயசு வரைக்கும் கூட ஆம்பளைன்னு இருக்கு. இருந்தாலும் ஒரு இயல்பான ஆன்சருக்கு வந்தோம்னா 70 80 வயசுன்னு கூட கொடுக்கலாம். அங்க
மூல நூல்கள் வயதானவர்னு சொல்லிடுது. அப்ப நம்ம வயசை இங்க கணக்கிட கூடாது. ஒரு வயதான இயலாத ஆண் ஆனா பெண்ணா? ஆணுமல்ல பெண்ணுமல்ல. ஆக அலி கிரகங்களிலும் சனியும் புதனும் அலி கிரகம் அப்படிங்கிறதுல உள்ள வித்தியாசம், குழந்தை பருவத்தில் இருக்கின்ற ஆணுமல்லாத பெண்ணுமல்லாதவன் புதனை குறிப்பான், 70-80 வயதுகளான ஆணும் பெண்ணும் சனியை குறிப்பார்கள். அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ நான் ஒரு சப்ஜெக்டை தொடுறேன், அந்த சப்ஜெக்ட்லேருந்து எங்கேயோ தாவி தாவி போய்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஜோதிடமே இப்படித்தான், இதை சொல்லலைன்னா இதை புரியாது. மகாபாரதத்தை படிச்சிருக்கிறோம், மகாபாரதம் நேரடியான கதையா? இல்லவே இல்லை. ஆரம்பிக்கும் ஒன்றில் அந்த கலை, அந்த கதைக்குள் ஒரு கிளைக்கதை, அந்த கிளைக்கதைக்குள் இன்னொரு கிளைக்கதைன்னு போய் கடைசியில் கொண்டு வந்து சரியாக பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் ஜெயித்தார்கள், கௌரவர்கள் எல்லாம் செத்து போனாங்கன்னு வந்து முடியும். அதுபோலத்தான் ஜோதிடமும், ஒன்றை விளக்க போக இன்னொன்றை நீங்கள் தொட்டே ஆக வேண்டும், இல்லைன்னா அதை விளக்க முடியாது. ஆக சனியில ஆரம்பிச்சு அலியில வந்து இங்க இந்த லெவல்ல முடியும். இந்த இடத்துல அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, 6-8 அதிபதிகள், எப்பவுமே லக்னாதிபதி எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்தின் பலன் தான் உங்களுக்கு இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் நடக்கும். விருச்சிக லக்னமாகி சனி உச்சமாகிறது மிக மிக மிக, விருச்சிக லக்னமாகி செவ்வாய் உச்சமாகிறது மிக மிக கெடுதலான ஒரு நிலைமை. அதே நேரத்தில் இஃப் பட், அதே நேரத்தில் அப்படி இருந்தாலும் இதுதான் ஜோதிடம். ஒருவேளை விருச்சிக லக்னமாகி செவ்வாய் உச்சமாகி அங்கே கடகத்தில் வளர்பிறை சந்திரனாகி அவர் சந்திரன் அவரோடு அவரை பார்க்கும்போது அவருடைய பாபத்தன்மை விலகி அங்கே அவர் சுபத்துவ செவ்வாயாகி அவர் நிச்சயமாக லக்னாதிபதியை, இவரை ஜாதகரை உயர்த்துவார். இந்த இடத்துலதான் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். நானே சொல்லுகிறேன், லக்னாதிபதி உச்சமாகக்கூடாது. அப்ப லக்னாதிபதி உச்சமானா அவர் எப்படி நன்றாக இருக்கிறார்? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 3 இடத்தில் செவ்வாய் உச்சமான ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த 3 இடத்தில் நீச குருவுடன் இணைந்து அங்கே அந்த லக்னாதிபதி செவ்வாய் வலுவிழந்திருப்பார், அல்லது சந்திரனுடன் இணைந்து சுபத்துவமாகி இருப்பார், அல்லது குறைந்தபட்சம் கடகத்தில் வந்து சுக்கிரன் அமர்ந்து செவ்வாயை பார்த்திருப்பார், அல்லது மிகவும் கொடுத்து வைத்தவர் என்றால் பௌர்ணமிக்கு மிக நெருங்கிய சந்திரன் கடகத்தில் ஆட்சியோடு அமர்ந்து நிச்சயமாக செவ்வாயை பார்த்திருப்பார், அவர் கொடுத்து வைத்தவராக இருப்பார், பணக்காரராக இருப்பார். பாப கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை நேரடியாக அடையவே கூடாது. அப்படி நேரடியாக அடைகின்ற நிலைமையில் இதை போன்ற சுபத் அல்லது சூட்சும வலுன்னு வந்துட்டோம்னா கேதுவோட சேர்ந்திருப்பார், ராகுவோட சேர்ந்திருக்க மாட்டார். ராகுவோட சேர்ந்திருந்தார்னா கிட்டத்தட்ட குடூர தாண்டவம் ஆடுவார். கேதுவோடு சேர்ந்திருக்கிற நிலைமையில சூட்சும வலு பெறுவார். சுபத்துவமும் சூட்சும வலுவும் ஒரு நிலைகளில் புரியும் போது இதற்கான அமைப்புகள் உங்களுக்கு புரியும். நேரமின்மையினால இன்னும் ஒரு 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 1-2 கேள்விகளுக்கு கொண்டு பதில் தர்றேன். சுபாஷ் நாகர்கோவில், சுபகிரகங்கள் உச்ச வர்க்கோத்தமம் பெற்றால் உச்ச பலனை செய்வதில்லை என்று சொன்னீர்கள். அந்த சுபகிரகங்களே லக்னாதிபதியாக வரும் நிலையில லக்னம் மற்றும் லக்னாதிபதி பலம் பெற்றதாக எடுத்துக்கொள்ளலாமா? நல்ல கேள்விதான். உச்சவர்க்கோத்தமம் என்பதை வந்து மூல நூல்கள்ல நிச்சயமாக சொல்லியிருக்கிறது. உச்சன் என்பதே அதிகமான நிலைமை. இதுல வர்க்கோத்தமம்ன்றது அதை விட அதிகமான நிலைமை. ஜோதிடத்தை எளிமையா புரிஞ்சுக்கலாம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. உச்சம் என்பதே அதிகபட்ச நிலைமை. அப்ப அந்த உச்சம் வர்க்கோத்தமம் அடையும் போது நிச்சயமாக நல்ல பலனை செய்யாது. அதிலும் பாருங்க, ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடராக இருந்தால் மீன லக்னத்திற்கு உச்சம் பெற்ற குரு தனிச்சிருந்தார்னா நல்லதே செய்ய மாட்டார். நல்லா பார்த்துருக்கிறீங்களா? பார்க்க அப்படியே அபாரமான ஜாதகமாக தெரியும், 5,000-10,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்பான் குருதசையில். கிரகங்கள் எப்போதுமே இதை பாருங்க, இதை வேற ஆங்கிளில் சொல்லிடலாம். அதிக சுபத்துவத்தை எப்போதுமே கிரகங்கள் அடையக்கூடாது. அதிக பாபத்துவத்தை கிரகங்கள் அடையக்கூடாது என்பதைப் போலவே அதிக சுபத்துவத்தையும் சுபகிரகங்கள் அடையவே கூடாது. வர்க்கோத்தமம் என்பது ஒரு நீச கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் நீசன் ஆட்சி பெற்ற பலத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு உச்ச கிரகம், உதாரணமாக சுக்கிரன் மீனத்தில் உச்சம் அடைவார், மீனத்தின் ரேவதி 4 பாதத்தில் சுக்கிரன் வர்க்கோத்தமம் அடைவார். நான் உறுதியாக சொல்லுகிறேன், தனித்து எவ்வித பங்கமும் இல்லாமல், எவ்வித பங்கமும் இல்லாமல், ஜோதிடத்தில் ஒருவரி ஆன்சரே கிடையாது,
எவ்வித பங்கமும் அடையாமல் ஒரு ஜாதகத்துல அவர் லக்னாதிபதியாக இருக்கிறாரோ அல்லது லக்னாதிபதிக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறாரோ, உச்ச வர்க்கோத்தமம் ரேவதி நான்காம் பாதத்தில் அமர்ந்து உச்ச வர்க்கோத்தமம் அடைந்து பங்கப்படாத, அதாவது பங்கப்படாதன்னா நீச புதனுடன் சேராத, இதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். உச்ச பங்கப்படாத சுக்கிரன் அவருடைய திசையில் நிச்சயமாக மனைவியை கெடுப்பார், வீட்டை கெடுப்பார், வீட்டை விற்க வைப்பார், காரில் போனவனை சைக்கிள் கூட இல்லாத நிலைமைக்கு ஆளாக்குவார். இந்த இடத்துல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. உதாரணம், எந்த ஒரு ஜாதகத்தையும் விதியையும் பொது மேடையில் ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லுவதே இல்லை. ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு நோக்கில் சேர்த்து வைத்திருக்கிறேன். இதை பற்றியும் ஒரு கட்டுரை நிச்சயமாக எழுதுகிறேன். இப்போது நான் எழுதி கொண்டிருக்கும் ஜோதிடமனு மகா அற்புதம் கட்டுரைகளில் பிறந்த நாள் நேரம் இடம் போட்டு ஜாதகங்களை விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். யாராவது படிக்கிறீங்களான்னு கூட தெரியல. மாலைமலரில், ஆமாம், மாலைமலரில் தற்போது எழுதி கொண்டிருக்கும் ஜோதிடமனு மகா அற்புதம் கட்டுரைகளில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பொதுப்படையாக எழுதுறதே இல்லை. சம்பந்தப்பட்டவர்களுடைய அனுமதியை வாங்கி அழகாக எழுதுறேன். அதில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக்கப்படும். ஜோதிடம் மட்டும்தான் சவள குழந்தை என்ன அதுல இருந்து முன்னேறல, அச்சராகி தீர்க்கராகி கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் முன்னேறி போகல அப்படின்னு ஆரம்பத்தில் எழுதிருந்தீங்க. அதுல இருந்து விலகி போயிட்டு இருக்கிறீங்க, அது என்னங்கிறது தெரியல. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாறிட்டு இருக்குது, அது என்னங்கிறது தெரியல. அடிப்படை விஷயத்துல கொஞ்சம் மாறிட்டு இருக்கா தெரியல, அதுக்காக கேட்கலான்னு நான் இப்போதான் சொன்னேன். அதாவது ஆமாம், ஜோதிடம் மகாபாரதம். ஒரு கதையை சொல்ல போனால் அந்த கதையை விளக்குவதற்கு இன்னொரு கதையை சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்போது இங்கே நான் ஆரம்பித்தது சனியோடைய பார்வையில் ஆரம்பித்து நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். தவிர்க்க முடியாதது அது. நீங்கள் கேட்டது என்னென்னா அந்த லேட்டிடியூட் லேண்டிடியூட், அதாவது அது ரொம்ப சுருக்கமான விஷயங்க. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ஜோதிடமனு மகா அற்புதம் நான்காவது ஐந்தாவது கட்டுரைகளில் எழுதினேன், பலன் ஏன் பலிப்பது இல்லை அப்படின்றது எழுதினேன். இதை வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை ஆரம்ப காலத்தில் ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தேன். அதாவது மிகப்பெரிய சந்தேகம், ஒரே நாளில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் ஒரே போன்றவர்களாக இல்லையே, ஏன்? உதாரணமாக பிப்ரவரி மாதம் 24 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 48 2:40 ஜெயலலிதா பிறந்தார் என்றால் அன்றைக்கு உலகத்தில் பெண் குழந்தைகளே பிறக்கவில்லையா, ஆண் குழந்தைகளே பிறக்கவில்லையா? அந்த நேரத்தில் பிறந்த ஜெயலலிதா மட்டுமே முதலமைச்சரானார், வேற எல்லாரும் ஏன் முதலமைச்சர் ஆகலை? இது பகுத்தறிவாளர்கள் கேட்கும் கேள்வி, வேறு சில ஜோதிடர்கள் மனதிலும் இருக்கிற கேள்வி. அதைத்தான் நீங்கள் கேட்குறீங்க. அதில் அந்த விஷயத்தை டச் பண்ணிட்டு போனேன். டச் பண்ணிட்டு போனேன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு புரியாது, அதை நான் கர்வத்தினால சொல்லலை. சில விஷயங்களை என்னதான் எழுத்துல சொன்னாலும், இப்ப நான் சில விஷயங்களை பேசவே தடுமாறுறேன், ஏன்னா உங்களுக்கு புரியுமோ புரியாதோ. எல்லாருக்கும் நான் இங்க புரிஞ்சிரும்னு சொல்ல மாட்டேன், நான் ஒத்துக்கவே மாட்டேன். பாதி பேருக்கு புரியும், பாதி பேருக்கு புரிந்தார் போல இருக்கும். என் மனதில் உள்ள அத்தனை விஷயத்தையும் நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே இருக்கும் 20 பேர் முழுமையா புரிஞ்சுக்கிட்டா என்னுடைய பிறவி பையன் தீர்ந்தது. ஆக ஜெயலலிதா பிறந்த நேரத்தில் ஒரு தோராயமான கணக்கின்படி உலகத்தில் 20,000 குழந்தைகள் நிச்சயமாக பிறந்திருக்கும். ஏன் அவ்வளவு பேரும் என் ஜெயலலிதா ஆகலை? இடம், அதைத்தான் சொல்லப்பட்டது. இடம், இன்றைக்கு ஒரு அடி, ஒரு மீட்டர் 3.5 அடி, ஒரு அடி 12 அங்குலம். இந்த ஒரு அடி என்பது நானோ மீட்டர் அளவிற்கு, அதாவது ஒரு நகத்தின் முனையை 10 கோடி அளவிற்கு பிரிக்கும் அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ஒரு இன்ச், ஒரு அடியை 12 அங்குலமாக பிரித்தால் நமக்கு தெரியும், தெரியும் இல்லையா? ஒரு அடி என்பது 12 அங்குலம் கொண்டது. இந்த அங்குலம் 30 சென்டிமீட்டரா? ஒரு அங்குலம் என்பது 30 சென்டிமீட்டராக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 30 சென்டிமீட்டர் அப்படியே உள்ள போய்கிட்டே இருந்தோம்னா நானோ மீட்டர்னு வர்றாங்க. அதாவது ஒரு அடியை கோடிக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத மிக துல்லியமான பகுதியாக பிரித்து அணுவை விஞ்ஞானம் அளக்கிறது. இதிலிருந்து தெரிகிறது என்னன்னா ஒரு அடியை கோடிக்கணக்கான வகையாக பிரிக்கலாம், கரெக்டு தானே? சரி, நம்முடைய ஜோதிடம் என்ன நடந்து செய்து கொண்டிருக்கிறது? ஈரோடு எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது சொல்லுங்க, யாராவது ஈரோடுக்காரங்க? ஈரோடு 4 கிலோமீட்டர் இருக்குமா?
இருபது கிலோமீட்டர் சொல்றாரு. இருபது கிலோமீட்டர் அளவில் உள்ள ஈரோடு தினமும் குறைந்தபட்சம் ஒரு 100-200 குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கும். ஜோதிடத்தில் நம்ம என்ன கணிக்கிறோம்னா, ஒரு 200 குழந்தை பிறக்குன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி ஈரோட்டில் இன்றைக்கி ஒரு 200-100 குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 100 குழந்தை, சரி எனக்கு தெரிந்த சென்னையிலேயே சொல்லிடுறேன், நான் வந்து ஈரோட்டுக்கு வரக்கூடாது. சென்னையில் ஒரு நாளைக்கு 1000 குழந்தைகள் பிறக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். அந்த சென்னையில் ஒரு குழந்தை சைதாப்பேட்டையில் பிறந்திருக்கலாம், அடுத்த குழந்தை சைதாப்பேட்டையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மயிலாப்பூரில் பிறந்திருக்கலாம், மயிலாப்பூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அம்பத்தூரில் பிறந்திருக்கலாம். ஆகவே ஒரு நகரம் என்பது ஏறத்தாழ 80 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மகாபெரிய நகரத்தில் பிறக்கும் 1000 குழந்தைகளையும் நாம் பிறந்த நாள் பிறந்த நேரம் என்று எடுத்தாலும், பிறந்த இடம் என்கின்ற வகையில் துல்லியமற்ற வகையில் சென்னை என்று தான் எடுக்கிறோம். ஜோதிடத்தில் அது ஒரு மகாபெரிய சூட்சமம், இதை புரிஞ்சுக்கங்க. எல்லா குழந்தைகளும் சென்னையில் ஒரே ஆஸ்பத்திரியில் ஒரே பிரசவ அறையில் ஒரே வினாடியில் பிறந்ததா? இடம் என்று வந்து விட்ட போது அது அடிக்கணக்கான துல்லியமாக வரவில்லையே. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, ஜோதிடம் வளரவில்லையே. சென்னையில் கோஷா ஆஸ்பத்திரியில் 122வது வார்டில் அந்த கோஷா ஆஸ்பத்திரி 4 அடுக்கு மாடி கொண்டது. 3வது தளத்தில் 122வது வார்டில் என்றைக்கு இந்த குழந்தை பிறந்த இடத்தை அடிக்கணக்கில் துல்லியமாக சொல்லுகின்ற பிறந்த இட விதிகள் வருகின்றதோ, அப்போது அந்த குழந்தை எப்போது என்ன எந்த நிலையில் பிறக்கும் எப்போது இறக்கும் என்பதை 100% துல்லியமாக ஒரு சாஃப்ட்வேரில் அடைக்க முடியும். இது யாருக்காவது புரியுதா? இதைத்தான் காம்பினேஷன் சொல்றேன். அதை பத்தி தான் பேச வந்தங்க. அதாவது தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் வந்து எத்தனை தான் பெருமாள் கோயில் இருந்தாலும் திருப்பதி பெருமாள் கோயில் மட்டும் ஒரு மாசாக இருக்குது. இது என்ன காரணம்னா, அந்த அட்சரேகத்தில் இருக்கிறவங்களை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட லக்கணத்தில் அங்கே வந்து ஸ்ரீகுண்டம் போட்டால் சரியானபடி அந்த இடத்துக்கு வந்து அபரிதமான இறைசக்தி உண்டாகுன்னு சொல்லி ஆதிசங்கர் கணக்கிட்டு தான் அந்த இடத்துல இது பண்ணாருங்க. அதே மாதிரி தான் ஜெயலலிதா பிறந்த அன்னைக்கு வந்து பல குழந்தைகள் பிறந்திருக்கலாம், ஆனால் அந்த அட்சரேகை தீர்க்கிறகை எந்த இடத்துல அந்த குழந்தை பிறந்ததுங்கிறத வச்சு தான் அவருடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்ய முடியும். அதாவது ஜெகத்தையாண்ட மகத்தின் ராணி என்ற புத்தகம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இந்த ஜெகத்தையாண்ட மகத்தின் ராணி புத்தகத்தில் இந்த விஷயத்தை நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். ஜோதிடர்களுக்கே உங்களை ஒரு பகுத்தறிவாளர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுறதற்கு தயங்காமல் சொல்லக்கூடிய கேள்வி இது. அதாவது மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாளில் ஒரு சுபத்துவ அமைப்பில் பிறந்தவர் ஜெயலலிதா. அதாவது மகம் நட்சத்திரத்தின் ஒளியும் சூரியனின் ஒளியும் குருவின் ஒளியும் ஒரே சந்திரனின் ஒளியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தனுசு என்று சொல்லப்படக்கூடிய மூலத்திரிகோண வீட்டில் அவர் தன்னுடைய 9வது பார்வை என்கின்ற ஒரு அமைப்பில் அதனுடன் இணையும் போது அந்த மகத்தான ஒரு நொடியில் ஜெயலலிதா என்னும் ஒரு உன்னத பிறவி பிறந்தார். சரி, அந்த உன்னத பிறவி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அவரை தவிர்த்து அந்த நேரத்தில் யார் ஏன் இதாகலை? அந்த ஒளி கலப்பின் மைய மத்தி புள்ளி அன்றைக்கு ஜெயலலிதா பிறந்த இடமாக அது கண்டிப்பாக இருக்கும். இது புரியுதான் பாருங்க. ஒளி என்பது ஒரு மைய புள்ளியை கொண்டு அப்படியே பறந்து வியாபிப்பது. எந்த ஒரு ஒளியாக இருந்தாலும், டார்ச் லைட்டாக இருந்தாலும் இதாக இருந்தாலும், இந்த ஒளிக்கு ஒரு மைய புள்ளி இருக்கிறது. அந்த மைய புள்ளியிலிருந்து அது சகல எந்த திசையிலும் வியாபித்து அப்படியே சென்று ஒரு நிலையில் அது வலுவிழக்கிறது. மைய புள்ளியில், அந்த குவி மைய புள்ளியில் ஒளி அதிக வலுவாக இருந்து தூரம் விலக விலக அந்த ஒளி தன்னுடைய இயல்பு தன்மையை இழக்கிறது. ஆக ஒரு ஒளியின் பாபத்துவ குவி மைய புள்ளி அமைகின்ற இடத்தில் ஒரு தொழிலாளி கஷ்டப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன் பிறக்கிறான். சுபத்துவ ஒளி அமைப்பாகிய மகம் நட்சத்திரத்தின் சுபத்துவ ஒளி, சூரியனின் சுபத்துவ ஒளி, சந்திரனின் சுபத்துவ ஒளி மூன்றும் இணைந்து அங்கே தனுசில் இருக்கின்ற குருவின் அமைப்பும் சேருகின்ற மைய புள்ளி 1948 பிப்ரவரி மாதம் 24 2:40 ஜெயலலிதா பிறந்த அந்த மைசூரின் அந்த அடிக்கணக்கில் நிச்சயமாக இருந்திருக்கும்.
ஜெயலலிதா பிறந்த அறையில் அவர் மட்டுமே பிறந்தார். இதைத்தான் நான் நானோமீட்டர்னு சொல்றேன். மைசூரில் எல்லாரும் பிறந்தார்கள், ஜெயலலிதா பிறந்த இடத்துல பிறந்தாங்களா? ஜோதிடம் மாபெரும் விஞ்ஞானம். இதை வேறு சிலர் எப்படி கொண்டு போறீங்கன்னா, இந்த இடத்துல தான் போன ஜென்ம கர்மா வேலை செய்யுது இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் அப்படி சொல்ல மாட்டேன். எதையும் விஞ்ஞான ரீதியிலாகவே விளக்கி பழக்கப்பட்ட ஜோதிடனாகிய நான் என்னுடைய அமைப்பில் இந்த கேள்வி போட்டுக்கொண்டே வரும்போது வந்தது தான். எந்த கேள்விக்கும் லாஜிக் சரி, இப்போது நான் இதை லாஜிக் இல்லாமல் சொல்லிட்டேன்னா தயவு செய்து இதில் சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்க. முன்னாடி வாங்க. மைக் இருக்கு. ஐயா, ஒரு கேள்வி என்னன்னா, என்கிட்ட இருந்த ஒரு இரட்டை குழந்தை ஒரே நேரத்தில் இருக்கு. இருக்கு, இது வேண்டாம், இதுல இது சம்பந்தமா டைவர்ட் ஆக வேண்டாம், அப்புறம் இதை விட்டுருவோம். கேள்வி இருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த ஒளி மைய புள்ளி, மைசூரில் அந்த ஒளி மைய புள்ளி இருந்ததுனாலதான் ஜெயலலிதா என்கிற அன்றைக்கு பிறந்த பெண் குழந்தைகள் அனைத்திலும் ஜெயலலிதா என்கின்ற ஒரு தனி மனுஷி உன்னத பிறவியானார் அப்படின்னு நான் சொல்ற அந்த விளக்கம் எங்கேயாவது லாஜிக்காக உங்களுக்கு உதைத்தால் சந்தேகம் கேட்கலாம். ஹலோ. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிகப்படியான ஒளி கற்ற, அதாவது கிரகம் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, நம்ம பூமியில் வந்து நம்ம ஒளி சேரும்போது அதோடைய பார்வைகள் வந்து குறிப்பிட்ட தீர்க்கரகை அச்சரகை இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் சேருங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது. ஏன்னா ஒரு கிரகத்தோட பார்வை அவ்வளோ சின்னதா, அவ்வளோ அதை அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன அச்சரகை தீர்க்கரவை இருந்தாலுமே கூட அவ்வளோ மைன்யூட்டாக தான் கிரகத்தோட ஒளி கற்றை அந்த இடத்துல விழுங்குறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இல்லை, நான் இப்போது ஏற்கனவே சொன்னதை போல் ஒரு 20 பேராவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொன்னேன்ல, அதில் இன்னும் தெளிவு தேவைப்படுகின்றவர் நீங்களாக இருக்கிறீங்க. அதாவது நான் சொன்ன விஷயம் என்னென்னா, விஞ்ஞானம் நானோமீட்டர் அளவிற்கு தூரத்தை சுருக்கி விட்டது, நாம் இன்னும் கிலோமீட்டர் அளவிலேயே இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கங்க நல்லா. ஒரு அடியை கோடியில் ஒரு பங்காக்கி அணுவிற்கு கூட விஞ்ஞானம் இத்தனை அணு இத்தனை மீட்டர் அளவுன்னு நானோமீட்டர்னு கொடுத்துட்ட நிலைமையில் நாம் என்ன பண்ணுகிறோம்? சென்னையில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே அச்சரிகை தீர்க்கரேகை போட்டு ஜாதகம் கணிக்கிறோங்க, புரிஞ்சுதா இல்லையா? அப்போ எப்படி பிறவியில் வித்தியாசம் சொல்ல முடியும்? பிறவியில் வித்தியாசம் சொல்கிறதுக்கு உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, எம் மேலேயும் தப்பு இல்லை. இன்னும் நம்முடைய ஜோதிடம் அதிக தூரத்திற்கு விஞ்ஞானத்தை போல போகவில்லை, விஞ்ஞானத்தை போல போகல. அடுத்த தலைமுறையிலேயாவது, இனிமேலாவது நம்மை போன்ற அடுத்த தலைமுறை ஜோதிடத்தில் அந்த அடிக்கணக்கில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு என்றைக்கு காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை கண்டுபிடிக்கிறோமோ, என்றைக்கு அந்த ஜோதிட கணிதங்கள் உருவாகிறதோ, அன்றைக்கு நீங்கள் பிறந்த குழந்தை எதிர்காலத்தில் என்னவாவான் என்பதை 100% துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ ஜோசியம் கடவுளுக்கு பக்கத்தில் போயிடும். ஆனால் மறுபடியும் சொல்றேன், ஒரு நாள் இது நடந்தே தீரும். 1000 வருடங்களாகலாம், 2000 வருஷங்களாகலாம், இங்கே கூடியிருக்கின்ற நம்முடைய தலைமுறையின் சந்ததி இதை கண்டுபிடித்தே தீரும். இன்னும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் நீங்க புரிஞ்சுக்கல. இது ஜோதிடம் என்பதை நான் விஞ்ஞான ரீதியில விளக்குறேன். கிலோமீட்டர் கணக்கில் சென்னையை சுற்றி, சென்னை என்பது ஒரு 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் சொல்ற பரப்பளவு. இந்த சென்னையில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் நாம் என்ன செய்கிறோம்? சென்னையில் பிறந்ததாக புத்தாம் பொதுவாக ஒரு சென்னைக்குள்ள அந்த இருக்கிற 80 கிலோமீட்டர் தவிர்க்காம எல்லாரையும் ஒரே இடத்துல தான். பல்லாவரத்தில் பிறந்த குழந்தைக்கும் அதே கணிதம் தான், அம்பத்தூரில் பிறக்கும் குழந்தைக்கும் அதே கணிதம் தான், செங்கல்பட்டில் பிறந்தா கூட சில நேரத்தில் சென்னையில் பிறந்தா தான் கணக்கு எடுக்கிறோம். இந்த கணிதங்கள் என்றைக்கு சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு பல்லாவரத்தில் இருக்கிற சோமசுந்தரம் குப்பனோ சுப்பனோ அந்த தெருவில், அந்த தெருவின் 63 லக்க இலக்கத்தில், அந்த இலக்கத்தில் இருக்கின்ற 5 மாடி கட்டிடத்தில், 3ஆம் மாடியில் நீல் மேல் கீழ் அமைப்பும் வரணும், மேல் கீழ் அமைப்பும் வரணும். அதாவது அடுக்குமாடி கலாச்சாரம் வந்துவிட்டது. அடுக்குமாடி கலாச்சாரம் வந்துவிட போது நீங்கள் கீழ் மேலையும் உயரத்தையும் தரையையும் உயரத்தையும் எப்படி கணக்கெடுப்பீங்க? இப்போ ஒரே லேட்டிடியூ ஒரே இது வந்தாலும், நான் திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்கிறேனே, ஒரு அறையில் ஒரு பெண்ணை, 2 பெண்களை ஒரே இடத்தில் வைத்து பிரசவம் பார்த்தாலும் இருவருக்கும் இடையில 1 அடியாவது வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இருவருக்கும் இடையில் நிச்சயமாக 1 அடியாவது வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்த அடிக்கணக்கை என்றைக்கு நிச்சயமாக இருக்கும்.
இரண்டு குழந்தைகள் ஒரே அடியில் பிறக்கவே முடியாது. ஒன்று மேல்கீழ் பிறக்க முடியும், அல்லது கீழ்மேல் பிறக்க முடியும். இப்படித்தானே பிறக்க முடியும். அப்ப அந்த அடிக்கணக்கு துல்லியமாக என்றைக்கு ஒரு பிறப்பு ஒரு ஜனனம் நிகழ்கிறது என்பதை வந்து நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் அன்றைக்கு நம்முடைய ஜோதிட கணிதம் என்றைக்கு முன்னேறுகிறதோ அன்றைக்கு ஜோதிடம் கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகராக அருகில் சென்று ஒரு மனிதனின் எதிர்கால பலனை துல்லியமாக சொல்லி நாம் வந்து ஜோதிடம் வேத ஜோதிடம் என்றைக்கும் உயிர்ப்புள்ளது என்பதை நிரூபித்து உலகத்திற்கு வழிகாட்டும் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.